श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गोदे गुणैरपनयन् प्रणतापराधान् भ्रूक्षेपयेव तव भोगरसानुकूलः कर्मानुबन्धिफलदानरतस्य भर्तुः स्वातन्त्र्यदुर्व्यसनमर्मभिदानिदानम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी வேதாந்தாச்சாரியவர்கோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி சுவாமி தேசிகன் அருளி செய்த கோதாஸ்துதி அனுபவம். ரொம்ப ஆச்சரியமான கோதாஸ்துதியின் அந்த அர்த்தம் பொதிந்த பொருள் சுவையும் சொற்சுவையும் நம்ம இந்த வியாக்கியானத்தை படிக்கும்போதும் அனுபவிக்கும்போது தான் தெரிகிறது எவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டாளுடைய மகிமையை வைபவத்தை விருத்தாந்தத்தை எவ்வளவு மனம் கவரும் அளவு சுவாமி ரொம்ப அழகாக அருளி செய்திருக்கிறார். இந்த சுவாமி தேசிகனுடைய அந்த கோதா பக்தி மலர்ந்து அருளப்பட்ட பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை அந்த ஸ்லோகத்தை இப்போ அனுபவிக்கலாம். இன்னைக்கு 25வது ஸ்லோகம். கோதே குணைரபனயன் பிரணதாபராதான் பூக்ஷேபயேவ தவ போகரசானுகூலஹ கர்மானுபந்தி பலதானரதஸ்ய பர்த்துஹு ஸ்வாதந்த்ர்ய துர்வ்யசன மர்மபிதானிதானம். இந்த 3வது பதத்தில் கர்மானுபந்தி, அது வந்து கர்மாதுபத்த அப்படின்னும் ஒரு பாடம் உண்டு. 4வது பாதத்தில் துர்வியசன, அதுக்கு பதிலாக துர்விஷக மர்மபிதா அப்படின்னு ஒரு பாட்ட பேதம். அதாவது அவரவர் செய்த கர்மா, நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கோம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு எத்தனையோ கர்மங்கள், அநாதி கர்மமா எத்தனையோ ஜென்மங்களாய் இதை பண்ணிட்டுருக்கோம். மனோவாக்காயே அநாதிகால பிரவர்த்த அனந்த அகிருத்தியகரண கிருத்திய அகரண பகவதபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாரு அபச்சார ரூப நானாவிதானந்த அனந்த அபச்சாரம் எவ்வளவு பண்ணியிருக்கோம். அப்படி பண்ண அந்த கர்மாக்களுக்கு தக்கபடி பலனை கொடுக்க வேண்டியது பெருமாள். அது அவனுடைய இது சுவாதந்திரியம். சாஸ்திரப்படி அவன் கொடுக்க வேண்டியிருக்கும். அவன் இஷ்டப்படி நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலனை வழங்குவான், கடும் வியசனத்தை வழங்குவான். அந்த வியசனம்ங்கிறது தண்டனை. அந்த துர்வியசன இதை வழங்குவான். அப்படி அவன் வழங்க கொடுக்கணும் என்ற எண்ணம் இருந்தாலும், விச் இஸ் இஸ் டியூட்டி, அதை அவன் பண்ணுவதற்கு இருந்தாலும், உன்னுடைய புருவ அசைத்தல் மூலம் நீ அவனை பார்க்கும் பார்வை, அவனை மயக்கும் அந்த புருவ அசைத்தல், அவனுடைய அந்த அப்படியே கொஞ்சம் அப்படியே கெஞ்சுவது போல சொல்வது போல அந்த ஒலி, அந்த வார்த்தை, அதெல்லாம் கேட்டு அந்த எண்ணத்தை மாற்றி அவன் சரணாகதரின் ரட்சணத்தை செய்துவிடும். இவ்வளவு அயோக்கியன் வந்திருக்கான், அவனுக்கு எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பகவான் தண்டனை கொடுப்பதற்காக எண்ணம் இருந்த போதிலும், உன் போக மயக்குகளால் புருவ அசைத்தலால் அந்த எண்ணத்தை மாற்றி ரட்சணத்தை செய்துவிடும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கோதே குணைர் அபனயன் பிரணதா பராதான் புக்ஷேப ஏவ தவ போக ரசானுகூலகா. என்ன அழகான வார்த்தைகள். ஹே கோதே, கோதை தாயே, பெருமாளோடு போக ரசங்களை அனுபவிப்பதற்கு அனுகூலம் உள்ளது, அனுகூலமாய் உள்ளது. குணைகி, பகவானுடைய திருவுள்ளத்தை தன்னுடைய வசமாக ஆக்கும்படி, அப்படி இருக்கும் உன்னுடைய அந்த குணங்கள், உன்னுடைய அழகுகள், உன்னுடைய அழகான பேச்சுகள், அந்த பார்வைகள், உன்னுடைய சாதுரியமான அப்படி மிருதுவாக இருக்கும் குணங்கள்,
இதெல்லாம் பிரணதாபராதான், தன்னை சரணடைந்தவரின் பிழைகள் எல்லாவற்றையும் அந்த பிழைகள் செய்வதற்கு தீங்கு விளைவிக்காதபடி அவனுக்கு தண்டனை கொடுக்காதபடி நீக்கிக் கொண்டும் பிழைகள் எல்லாவற்றைக்கும் அந்த அந்த சரணாகதரோட பிழைகள் அந்த பக்தர்களுடைய பிழைகளை எல்லாவற்றுக்கும் தண்டனை கொடுக்கிற மாதிரி இருப்பதை நீக்கி கொண்டிருக்கிற உன் புருவ அசைதலாலே தவ புருக்ஷேப ஏவ, உன்னுடைய புருவ அசைதலாலே புருக்ஷேப ஏவ, உன்னுடைய புருவ அப்படி நெளிப்பாலே புருவ மயக்கினாலே கர்ம அனுபந்த பலதான, தான் செய்த முற்பிறவி கர்மங்களின் கட்டுப்பாட்டில் முற்பிறவி பல பல கர்மங்கள் அதோட அதனால் ரத்தசிய அதனால் அந்த அந்த தேர் அந்த ரத வீல் ஓடின்றிருக்க அந்த கர்மா அந்த இயங்கும் பிறவிகளுக்கு அந்தந்த கர்மங்களுக்கு இசைய சுக துக்க பலன்களை கொடுப்பதில் உடனே இந்த பலனை கொடுத்தாகணும் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு வேகம் ஒரு ஒரு சுவாதந்திரியம் இந்த தண்டனை கொடுக்கணும் எழுதணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஆசை உடையவராகிய பர்த்துகு அந்த கணவனுடைய சுவாதந்திரிய துர்வியசன மம மர்மபிதா நிதானம் அந்த யாரும் அதை அவனை யாரும் தடுக்க முடியாது ஆட்சேபிக்க முடியாது. நீங்கள் எப்படி அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கலான்னு கேட்க முடியாது. ஏன்னா சாஸ்திரப்படி அவன் போகிறான் பெருமாள் இவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அவனை வந்து விட்டுறதா? அப்படி கொடுக்கப்பட்ட வழங்கக்கூடிய கடும் தண்டனையை பொறுத்து கொள்ள முடியாத அந்த தண்டனையை அதனுடைய அந்த தண்டனைக்கு உரிய அந்த உயிர் நாடியில் ஜீவன ஸ்தானத்தில் மர்மஸ்தானத்தில் ஒரு பிளக்க ஒரு ஆதி காரணமாகிறது. இந்த கடும் தண்டனையை அந்த தண்டனைக்கு காரணம் அந்த கர்மா, அந்த கர்மா அந்த கர்ம மூட்டை, அந்த கர்ம மூட்டையினால தான் அவன் தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த உயிர் நாடி அந்த ஜீவன ஸ்தானம் மர்மபிதா நிதானம் அது அதை வந்து பவதி உயிர் பிழக்க ஒரு காரணமாகிறது. எது? உன்னுடைய அந்த நோக்கு, உன்னுடைய போக மயக்கு, உன்னுடைய புருவ நெளிப்பு. ஏ கோதாதேவியே, போக சுவைகளை அனுபவிக்க அனுகூலமாக உள்ளது உன்னுடைய புருவ நெளிப்புகள், உன்னுடைய அசைதல்கள். அது என்னென்னலாம் சாதிக்கிறது தெரியுமா? பார், உன்னுடைய வாத்சல்யாதி குணங்களால், உன்னுடைய தயையால், உன்னுடைய அழகால் அந்த சரணாகத அபராதங்களை எல்லாம் அது நீக்கி கொண்டிருக்கிற உதவுகிறது. எப்படின்னா கர்மங்களாலே அவற்றின் தொடர் சங்கிலியாலே அது நடந்து 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 செயின் ஆஃப் கர்மா. அப்படி கட்டுப்பட்டவர்களான உன் பக்தர்கள் சரணாகதர்கள் அவர்களுக்கு உன் பர்த்தா அவரவர் கர்மக்களுக்கு ஏற்ற உரிய பலனை அவசியம் விரைவில் தர வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர் அவர். ஒரு விரைவில் அப்படி ரெடியாக இருக்கார் கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய அப்படி அந்த ஒரு சுவாதந்திரியம் தன் இஷ்டப்படி செய்யவல்ல ஒரு சர்வேஸ்வரன் சர்வ பிதா அப்படி இருக்கிற அந்த சர்வேஸ்வரன் அவன் தரும் தண்டனையை பொறுக்க ஒண்ணாததா இருக்கும். நம்ம பண்ண கர்மாக்கு அவன் கொடுக்குற தண்டனை ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலி. அப்படி கடும் வியசனத்தை வழங்குவான். எப்படியும் இத்தகைய பலன்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை அந்த உயிர் நாடியை அந்த வேரை தகர்த்து விடும் திறன் பெற்றது உன் புருவ நெளிப்பு, உன் போக மயக்கு என்ற சக்தி. அவன் சுதந்திர தண்டதரத்தையே தகர்த்து விடுகிறதுன்னா பார்த்துக்கோ. ஏன் அவன் சுவாதந்திரியன் சுதந்திரமானவன் சர்வேஸ்வரன் தண்டனை கொடுக்கறதுக்கு அவனை யாரும் தடுக்க முடியாது. அப்படி இருக்கும் அவனையே டக்குன்னு மாத்திடுற. அப்படிப்பட்ட உன் வால்லபியம் உன்னுடைய அந்த அந்த சாமர்த்தியம் இதே தான் பட்டனும் சொல்றார். நீலாதுங்க ஸ்தனிகரதி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யா பலாக்கிருத்திய முக்தே கோதாதசை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா. அதாவது அந்த ஆண்டாள் நப்பின்னுடைய உயர்ந்த மலை போன்ற ஸ்தனங்களில் தாழ்வரையில் உறங்குகின்ற கிருஷ்ணனை எழுப்பி நூற்றுக்கணக்கான வேதங்களுடைய தலையான உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட சேஷத்தன்மையை அறிவிக்கிறவதாய் விலங்கிடப்பட்ட அவனை எப்படி அவள் அனுபவிக்கிறாளோ
அந்த ஆண்டாளின் பொருட்டு இந்தெந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட எல்லா பிரணாமமும் மறுபடியும் மறுபடியும் அடியேன் செய்வேன் அப்படின்றார் பட்டர். அந்த ஆண்டாள் அவனை பலாத்காரம் பண்ணி அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லி அவனை அனுபவித்து அவன் தன் சொல்படி கேட்க வைக்கிறாள்னு அங்கே பட்டர் சொன்ன மாதிரி, இங்கே போக ரசானுகூலக, அந்த போக ரசங்களை அனுபவிப்பதற்கு அனுகூலமாய் உள்ளது, அதே சமயத்தில் நம்மளுடைய கர்ம பாபங்களின் ஆணி வேரை தகர்த்து பெருமாளுடைய சுதந்திர எண்ணம் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அந்த உயிர் நாடியை தகர்த்துவிடும் திறன் பெற்றது உன் புருவநெளிப்பு என்ற சக்தி. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அனுபவம் வேதாந்த தேசிகனுடையது. கோதே திவ்ய தம்பதிகளை ஆசிரியித்தவர் விஷயத்தில் போன ஸ்லோகத்தில் சொன்னார், அந்த பக்கம் லக்ஷ்மி ரெக்கமெண்ட் பண்ணுறா, பெருமாளுக்கு அடியேன் எதிர வந்ததுமே அவனுக்கு அவ்வளவு கோபம், எவ்வளவு அயோக்கியசாலி, எப்படி வந்து நிற்கிறான், கையில் ஈரங்கூட வளரலை அந்த பாபம் பண்ணி வந்து வேஷம் போடுறான் அப்படின்னு அவர் சொன்னார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்றில்லா அப்படின்னு திரு தொண்டரடிப்பொடியாழ்வார் சொல்கிற மாதிரி, நான் மனசுக்கும் அந்தரியாமையாக இருக்கிறதே அவனுக்கு நினைவில்லாமல் இவ்வளோ பாபம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அவனை பார்க்கவே கூட இஷ்டம் இல்லை, என்னை பார்த்த உடனே பாபங்கள்லாம் போயிடுமே, ஏன்னா சுபாஸ்ரய திருமேனி, அந்த கட்டாட்சம் பட்டாலே பாவங்கள்லாம், அதனால் பார்க்க இஷ்டம் இல்லை, அதனால் லக்ஷ்மி பக்கம் திரும்புகிறான். லக்ஷ்மியோ கொஞ்சம் அவனை கவனிங்கோ, மன்னிச்சு விடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். அதுவும் அவனுக்கு இஷ்டம் இல்லை, அந்த பக்கம் திரும்பினா நீ இருக்க அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் திவ்ய தம்பதிகளை ஆசிரியித்தவர் விஷயத்தில் அபராதங்களை நீ போக்கி விடுவாய், எப்படி, உன் பொறுமை குணத்தால், உன் புருஷகரத்தால், உன் புருவ நெளிப்பால், பெருமாள் உன் புருவ அசைதலுக்கே பணிந்து பக்தனின் அபராதத்தை அலட்சியம் செய்ய இசைந்து விடுகிறான். பெருமாள் நிக்ரக அஸ்திரத்திற்கு எதிரம்பு அஞ்சலி நம் கூப்பிய கை என்றார் சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் 30வது ஸ்லோகத்தில். பெருமாளுடைய நிக்ரக அஸ்திரம் தண்டனை புரியத்துக்காக ஒரு அஸ்திரம் வர்றதுக்கு எதிர் அஸ்திரம் போடணுன்னா அஞ்சலி கை கூப்பினா போகிறோம். உன் புருவ அசைதல் ஒரு அழகான ஒரு இங்கிதம், போக ரசத்திற்கு அனுகூலம் அது. அது எப்படின்னா இந்த பக்தனை அனுகிரகித்து நம்முடன் வச்சுப்போம், இப்படி பிரியர் நிறைய வந்து போக ரசத்திற்கு அனுகூலமாகும், குழந்தைகளோடு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது இதில் சூச்சனம். அவர்கள் கர்மபந்தத்தில் தண்டனைக்கு உரியவர்களாகிறார்களே, அவற்றுக்கெல்லாம் நம்ம தக்க தண்டனையை கொடுக்க வேண்டாமா, பலனை கொடுக்க வேண்டாமா, அதில் நான் கருத்து கொண்டவன், சாஸ்திரப்படி போவாண்டாமா, தண்டதரத்துவம் இல்லையா அப்படின்னு பெருமாள் கேட்குறான். இந்த விஷயத்தில் அவன் சுதந்திரன், யாரும் கேட்க முடியாது, தடுக்க முடியாது, அந்த சங்கல்பம் எவராலும் பொறுக்க ஒண்ணாதபடி தீவிரமான சங்கல்பம், அதன் மர்மஸ்தானத்தை அடித்து போட தாயே உன் புருவ நெளிப்பே போரும், அது முழு முதற் காரணமாகி விடுகிறது தாயே, உன்னை பார்த்தால், உன் புருவ நெளிப்பு பார்த்தால் அது விளைவிக்கும் ஆகர்ஷணத்தால், அட்ராக்டிவால், இட் சிம்பிளி லியூர்ஸ் ஹிம், உன் நாதன் தம் சுவாதந்திரியம் அழிந்து போகட்டும் என்று விட்டு விடுவானான் அப்படின்னு சுவாமி கர்மானுபந்த ஆசிரித்தர்களுக்கு கூட பொதுமணிப்பு என்கிற பல தானம் தருவானாம். சுவாதந்திரிய துர்விஷக மர்மபிதானி தானம், ஐஸ்வர்யம் என்பது சுவாதந்திரியம், அவனுடைய சொத்து நம்மெல்லாம், ஓரிடத்திலிருந்தும் அதற்கு பங்கம் வியாகதி வரக்கூடாது அந்த சொத்துக்கு. ஐஸ்வர்யம் தானே ஈஸ்வரனுக்கு உயிர் நிலை, அந்த உயிர் நிலை ஈஸ்வரத்துவம் சுவாதந்திரியம், ஸ்வச்சந்தம் விததாம்யகம்னு என் இஷ்டப்படிக்கு நான் பலன்களை விதிக்கிறேன் அப்படிங்கிறார் பெருமாள். அது ஈஸ்வர லட்சணம். இப்படி ஸ்வச்சந்தப்படி சுதந்திரமாக பலமளிப்பது மேன்மையா, அல்லது உன்னுடைய போக அந்த ரசானுகூலக அந்த புருவ நெளிப்பு அதை வச்சுண்டு அந்த அனுவர்த்திப்பது அதை நினைச்சுண்டு தாட்சிணியம் தேவையா, அது மேன்மையா அப்படின்னு பார்த்தா மாளவிகா அக்னிமித்திரத்தில் அக்னிமித்திரர் சொல்கிறாராம், நாயகர்கள் அப்படின்னா தாட்சிணியம் குலவிரதம், ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா ஒய்ஃபோட பேச்சு கேட்கறது அவளுடைய தாட்சிணியம், அவனுடைய குலவிரதம். கோதையின் சந்தத்தை அனுவர்த்திக்காமல் போனால் நாயகர்கள் என்னும் பர்த்தாக்களுக்கு உயிர் நிலையான தாட்சிணியம் குலையும்,
பெருமாளுடைய உயிர் நிலையான தாட்சிணியம் தன்னுடைய பிராட்டியின் சொல் கேளாமல் அவளுடைய புருஷகாரத்தை கேட்காமல் இருந்தால் அவனுடைய தாட்சிணியம் குலையும். பிரணத்தர்களின் அடியாரை காக்க வேண்டியது பர்த்தா, எஜமானனுடைய கடமை. சரணாகத ரட்சணம் அப்படிங்கிறதும் ஒரு உயிர் நிலை பெருமாளுக்கு. அதை மன்னித்து ரட்சிப்பதில் இந்த உயிர் நிலைகள் ரட்சிக்கப்படுகின்றது அப்படின்னு ரொம்ப அழகான வியாக்கியானம் இங்க. அடிய ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தன்யோஸ்மி.